ஹாய் கைஸ் வழக்கம் போல இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சும்மா படம் தொடங்குனதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த சீடேஜ் திரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பு அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு படம் அடிக்கடி மண்ட சூடா அவர ஒரு கோவக்கார ஹீரோ அவரு அவருடைய ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஒன்று போறாரு அப்ப அங்க ஒரு வயசானவர்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு அந்த வயசானவர் நீ சாரி மட்டும் கேட்டு போப்பா அப்படின்றாரு ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாத கிழவா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு கிளம்பிடுறாரு பாவம் நம்ம ஹீரோக்கு தெரியல அந்த கிழமை சாதாரண கிழமை கிடையாது ஒரு பயங்கரமான சைகோ கிழவன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அந்த சைக்கோ கிழவை நம்ம ஹீரோவை சாரின்னு சொல்ல வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போறான் இந்த மரண பயம் இந்த மரண பயம் அப்படின்றத வார்த்தையை கேட்டிருக்கீங்களா அதை நம்ம ஹீரோ குடும்பத்துக்கே காட்டுவான் இந்த சைக்கோ கிழவை அப்படி என்ன இந்த சைக்கோ கிழவம் பண்றான்றத பயங்கர விறுவிறுப்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம அவசரப்பட்டு வேற யார்கிட்டையும் வாய் விட்டுற மாட்டோம் ஸோ அந்த அளவுக்கு தான் சொன்ன படம் தான் டெய்ல் கேட் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கதைகளில் போயிடலாம் படத்தோடைய ஓப்பனிங் சிங்ஸ்ல ஒரு காஞ்ச வயல்வெளி மாதிரி இருக்குது அதில் ஒருத்தன் சைக்கிளை தூக்கின்னு திப்பு துப்புன்னு ஓடிட்டு இருக்கான் ரொம்ப பறிப்பே அவன் ஓடிட்டு இருக்கான் பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஓடி வர மாதிரி இருக்குது யாரையோ பார்த்து பயந்து தான் ஓடி வந்துட்டு இருக்கான் சோ அந்த மாதிரி ஓடி வந்துட்டு போது ரோட்டில் ஒரு வெள்ளை கலர் வேன் வந்து நிக்குது அதுல இருந்து ஒரு வயசானவர் இறங்கி தம்பி உன் ஃபோன் வேணுன்னா வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நிக்கிறார் ஃபோனை காமிச்சிட்டு அவரை பார்த்தோன்ன இன்னும் மரணம் பீதியோட ஓட ஆரம்பிக்கிறான் ஏதோ ஒன்னு நடந்துருக்குன்னு மட்டும் தெரியுது இவன் என்ன பண்ணானா இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்து அந்த ரோட்டில் வந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டு

தப்பிச்சிருப்பான் பொழுது அங்கேருந்து கத்துறான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கேட்கல போயிடுறாங்க இப்போ நேராக நான் மால் வராரு அவனை பிடிச்சி தனியில் முக்கு முக்குன்னு முக்கும் போது சாரி என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவன் பயங்கரமாக எஞ்சினான் சாரி ரொம்ப லேட்டாக கேட்குறியாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பு அப்படியே அவன் வாய்க்குள்ள விட்டு அப்படியே அந்த பூச்சி மருந்து அடிக்கிறாரு அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி சிட்டிக்குள்ளே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவக்காரர் ஈகோ ஜாஸ்தி இருக்கு சுருக்கு சுருக்குனு கத்திக்கிட்டே இருக்காரு இப்போ இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க பிள்ளைக்கு வீக்கெண்டுக்காக அப்போ கூட பார்த்தீங்கன்னா பொண்ணுத்துக்கு விளையாடுறதுலாம் போத

பைக்ல போயிட்டு இருக்காரு இவரை ஓவர் டேக் பண்ணதுக்கு அது ஓவரா சீன போடுவோம் ஹீரோக்கு சம கடுப்பு ஆயிடுது இல்ல கான்சென்ட்ரேட் வேற பண்ண முடியல ஏன்னா பசங்க பின்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றான் யார இப்படி யாரு நச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வழி விட்டு யாருன்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி தெனாவட்டா பாத்துறானா அந்த ஃபீல் அப்படி அப்படிதாங்க இருக்கும் நம்ம ஹைவேஸ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது நம்மள ஓவர் டேக் பண்ணி போனா பரவாயில்ல ஆனா அப்படி போகும்போது நம்மள அப்படி தெனாவட்டா பாத்துட்டு போயிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படியே அந்த ஈகோ கிளாஷ் ஆகி அடிச்சு தூடாகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் அதே தான் நம்ம ஹீரோ பண்றது என்னடா இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெது மெதுகிறாரு அந்த நேரம் பார்த்தா அவன் ரைட்ல கட் பண்ணி போக

நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவர் கரெக்டான ஸ்பீட்ல தானே போயிட்டு இருக்காரு போது அவன் ஆமா மேகத்துல போறத பாத்து நிறுத்து எனக்குன்னா கண்ணு காமாலையா அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் மாதிரி கோவப்படுறாரு ஆனா அந்த வண்டி பாத்தீங்கன்னா அமைதியா ஸ்டெடியா போயிருக்கு எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல கோவமான நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே ஓவர் டேக் பண்ணிட்டு இவரு திமுறா பாத்துட்டு போயிடறாரு அந்த தாத்தாவை அந்த தாத்தாவை அப்படியே கேமரால காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த சைக்கோ தாத்தா ஆரம்பிச்சுதுரா படம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சீன் நம்ம ஹீரோக்கு தான் அந்த கேமரா பத்தி தெரியாது அப்படியே பயங்கரமான சிம்பிள் காமிச்சிட்டு வந்துடுறாரு செம்ம வேகமாக வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அங்கே போர்டு சைன் போர்டு போட்டுருக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க அடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓட்டிட்டே ஓட்டிகிட்டே இருக்கும்போது தான் ஹீரோடைய அம்மா கால் பண்ணுறாங்க என்னப்பா இன்னும் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அட வரையிருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணால் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துறாங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அப்படி பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி அந்த வெள்ளை கலர் வேன் வந்து நிற்கிறது அப்படியே காட்டுறாங்க பயங்கரமாக இருக்கும் மியூசிக் இதில் இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க வெளியில பசங்களை விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே தலாம் வாரின்னு வெளியில வந்தா இவங்க ஃபேமிலி கூட நம்ம வில்லன் பேசிட்டு இருக்காரு இவனடா நம்ம ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா அதை பாருங்க பசங்களா அவங்க அப்பா பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும்ல இல்ல ஹைவேஸ்ல ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போனோம் அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இடவெளி விட்டு தான் போனோம் ஆனா உங்க அப்பா அப்படியே பண்ணாரு இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் ரொம்ப கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து யார் சார் நீங்க எதுக்கு என் ஃபேமிலி கூட எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம சைக்கோ தாத்தா வந்து தம்பி நீ பண்ணது தப்பு வா என்கிட்ட சாரி மட்டும் கேட்டுற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இது சாரி கேட்கணுமா பசங்களா நீங்க முதல்ல கார்ல போய் வெயிட் பண்ணுங்க

விட்டுறாங்க இன்னொரு முப்பது வயசுல உங்களுக்கு வந்து சுகர் வந்துரும் ஃபேட் ஆயிடுவீங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் சொல்லியிருப்பான் அட்டப்பா அவ குழந்தைங்கள விட்டு வைக்கலாம் ஏமா அவன் ஒரு பைத்தியம்மா அவன் சொல்லுதான் கேட்காதீங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துடுறாங்க ஆனா பின்னாடி பாப்பாங்கள பார்த்தா ரெண்டு பேருமே சாப்பிடாம அப்படியே பேர் மாதிரி கையில வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிற மாதிரி தான் அந்த கிழவன் சொல்லியிருக்கான் போல இருக்குது இப்ப அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி போட்டுருவாங்களா அடிப்பாவீங்களா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு ஏன் தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் மீட பார்க்கும் தான் வந்து ஹீரோ ரியலைஸ் பண்றாரு அந்த வெள்ள வேன் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு இன்னும் அந்த கேட்டப்போ என் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லலை ஆனால் இவர் பாட்டினு நோட்டீஸ் பண்ணிட்டே ஓட்டிட்டு இருக்காரு இவர் எங்கெல்லாம் திரும்புறாரோ அங்கெல்லாம் அந்த வண்டியும் திரும்புது இப்போ இவங்க அம்மா வீட்டு போகிற ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்கெல்லாம் திரும்பாது ஸோ அந்த இடத்துல திரும்பிட்டு பார்க்குறாரு அங்கேயும் பார்த்தா அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் இதனால ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் சிக்னல் கூட பார்க்காம வண்டி கொஞ்சம் நேரத்தில் இடிக்க பார்த்துருப்பாரு நம்ம ஹீரோன் கேட்குறாங்க என்னங்க ஆச்சு காலையிலேருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து ஒன்னில் ஒன்னில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க அப்போ அந்த சின்ன பொண்ணை நோட்டீஸ் பண்ணுறான் எதுக்கு நம்ம அப்பா பின்னாடி பின்னாடி பார்த்துட்டே வரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த வேனு ஏமா அந்த தாத்தா ஃபாலோ பண்ணிட்டு வராருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோயின் பயந்துடுறாங்க என்னங்க நடக்குதுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஈரோ போலீஸ்லாம் கால் பண்ணாத நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் நிறுத்தினா அவரோ வண்டியை ஓரம் நிறுத்துறாரு நேராக நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோ போயிட்டு எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதனா உங்கள் அப்பா மீட்டு ரோடா சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா பேசுறாரு அந்த தாத்தா ஓ தெனாவட்டா பேசுறியா இந்த போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அவங்க கிட்ட பேசு தெனாவட்டா அப்படின்னு சொல்லும்போது பண்ணு நானும் சொல்கிறேன் ஹைவேஸில் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் வந்தல சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாரு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கு மரியாதை கேட்டதை என்கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா கேட்கிறாரு சாரியா போயா கிழவா இரு போலீஸுக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டைல் பண்றாரு பாருங்க நம்ம ஹீரோ அப்ப பாக்குறான் அவன் பார்வையிலே அந்த சைக்கோ தானம் தெரியும் அப்படியே நம்ம ஹீரோ கையோட அந்த போனை புடிச்சு அப்படியே பிரஸ் பண்ணுவார் பாருங்க ஹீரோவால வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்காரு இத வந்து கார்ல இருக்க குழந்தைங்களா அவங்க ஒய்ஃபும் பாக்குறாங்க அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அப்படியே அந்த சைக்கோ போனை புடிங்க என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அவனோட டேஷ் போர்ட்ல வச்சுக்கிறான் யோ போனை குடியா அப்படின்னு கேட்கும்போது தெனாவட்டா பாத்துட்டே இருக்கான் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த காரோட நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதுறாங்க இப்போ ஃபோனை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு கைகளை பேர்படுது இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்னடா அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனால் நம்ம ஹீரோ பார்த்தா உள்ள பாதி உடம்பு போயிடுச்சு வெளியில கால் மட்டும் ஆடிட்டு இருக்குது நம்ம ஹீரோவை காப்பாற்றுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா பேண்ட்டை பூச்சி இழுத்துனுக்குறாங்க பாருங்க பேண்ட் லூஸாக இருந்திருக்கும் அப்படியே வழிகிட்டு அவங்க பொத்துன்னு கீழே விழ ஹீரோவும் கீழே விழுறாரு ஜஸ்ட் மிஸ்ஸு கார் வேகமாக போகும்போது கரெக்டாக இவங்க கீழே விழுவாங்க பாருங்க தலைக்கு ஜஸ்ட் மிஸ் அந்த கார் போ அந்த கார் நிறுத்திட்டு யோ சாவு ஆகிங்களா நீங்க சாகுறதுக்கு ஏன் வண்டி தான் கடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி இறங்கி அவர் கத்த இவங்க சார் சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அந்த கார் போயிடுது இப்போ அப்படியே கூப்பிட்டு வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது அவன் தான் அப்படி பண்ணுறான் சைக்கோ மாதிரி பண்ணுறான் போது இங்கே பாருங்கள் அதனால் பார்த்தாலே ஏதோ பிரச்சனை பண்ணுறவங்க மாதிரி இருக்கான் தயவு செய்து சாரி கேட்டுட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் குழந்தைங்க வெளியில் இறங்கி அழுதுட்டுருக்குங்க பாவம் பயந்து போயிருக்குங்க சரி சரி குழந்தைய கூப்பிட்டு முதல்ல காரில் உட்கார் நீ வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் மால் வராரு சார் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அந்த சைக்கோ ஃபஸ்ட்டு சீனில் அந்த தம்பிக்கிட்ட சொன்னான் தெரியுமா தம்பி நீ ரொம்ப லேட்டாக சாரி சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ தனமாக சொல்லி தானே சாகடிச்சான் அதே ஸ்லாங்கில் சொல்கிறான் நீ சாரியை ரொம்ப லேட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோ கதவு தட்டுற தொடடா கிளவா ஃபோனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் அசால்ட்டாக பொறுமையாக அந்த பக்கம் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு இவன் என்ன ஏதோ உள்ள திரும்பி பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுக்கலான்னு கை விடுவா பாருங்க அப்போ திரும்ப அந்த பூச்சி மருந்தோட அப்படியே நம்ம ஹீரோ மேலே அந்த பூச்சி மருந்து அடிப்பான் பாருங்க ஹீரோ அப்படியே மிஸ் ஆகி கீழே விழுந்து பயந்து போய் வேக வேகமாக காருக்குள்ளே வந்து கனடையை சாத்துங்க கனடையை சாத்துங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக பின்னாடி பொண்ணு இருந்திருக்கும் தெரியுமா அதுக்குள்ளே அந்த பூச்சி மருந்து மிஷினை விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா இதுக்கு மேலே நின்று இவங்ககிட்ட பேச பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம வேகமா வண்டி எடுத்துறாரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விண்டோலயே அந்த பைப் மாட்டிக்கிட்டு உடஞ்சிடுது சோ அதனால என்னாகுதுன்னா அந்த சைக்கோ கார்லயே வந்து அவனுடைய பூச்சி மருந்து கொஞ்சம் ஊத்திக்குது இப்போ ஹீரோ கார்க்குள்ள தான் காட்டுறாங்க ரொம்பவும் கலை முறையமா பயந்து போயிருக்காங்க மூச்சு விட முடியல விண்டோ ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா மூச்சு விட ட்ரை பண்றாங்க குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா அழகு என்ன பண்றாங்கன்னா வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது அதுக்குள்ள கூட்டு போயிட்டு எல்லாருமே படபடன்னு இருக்காங்க குழந்தைங்க பயங்கரமா அழுவுறாங்க அங்க ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்கு சோ அதுல இருக்க தண்ணி எடுத்து அவங்க உடம்பெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்களோட தலையெல்லாம் கழுவிட்டே இருக்கும்போது பெரிய பொண்ணு இருப்பா அவன் என்ன பண்ணுறான் அப்படியே பயந்து அழுதுகிட்டே இந்த பக்கமா திரும்பினா தூரத்தில் அந்த வெள்ள வேன் வந்து நிக்குது பார்த்துட்டு ஐயோ வந்துட்டார் அவர் மறுபடியும் சொல்லிட்டு இவ கத்த எல்லாரும் தெரிச்சு பயத்தில் நாலு பக்கமாக சத்திரி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நேராக கார் கிட்ட ஓடி போயிட்டு ஹாரன் அடிக்கிறாங்க இங்க வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஹாரன் அடிக்க அந்த சவுண்டை கேட்டு பசங்க எல்லாருமே கேதர் ஆகி அந்த காரில் வந்து ஏறிக்கிட்டாங்க இப்போ டிரைவர் சீட்ல இருக்குது ஹீரோயின் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி ரிவர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்தா நல்லா சேத்துல மாட்டிக்கிச்சு அந்த வண்டி ஸோ வண்டி ரிவர்ஸ்ல வரவே மாட்டுது இந்த கேப்ல அந்த வில்லேஜ்

தெரியாது போலது கண்ணா பின்னான்னு ஓட்டிருக்காங்க ஒரு வண்டியில் இடிக்கிறதுக்கு வேற போயிடறாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றா வண்டியை நிறுத்தாத வண்டியை ஓட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை போலீஸ்க்கு டயல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அப்போ குழந்தைங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பயங்கரமாக கதற ஆரம்பிக்கிறாங்க அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே வளச்சி வளச்சி ஓட்டிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் பாருங்க அதை அப்படியே ஏற்றுறாங்க பாருங்க ஃபுல் ஸ்பீடில் அப்படியே வண்டி ஜம்ப் ஆகி போய் வண்டி அப்செட் ஆயிடுது அப்போ ஃபோனை வேற ஒரு கீழே போட்டுறாரு சோ என்ன ஆகுதுன்னா அவங்க ஹலோ ஹலோன்னு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களால ஃபோன் எடுக்க முடியல பேச முடியல இதுக்குள்ள வேற அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறதுனால இவங்க சின்னதாக ஒரு சிட்டி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்குது சைக்கிளில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க பொதுமக்கள் நடந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க யாராக இவன் இப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பயத்தில் அந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கடைசியாக ஒரு வீட்டுக்குள்ளேயே வண்டியை விட்டுறாங்க அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு மணல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதில் போய் வண்டி நல்லா சிக்கிக்குது அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கார் அடிச்சிட்டு இருக்காங்க என்னடா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா அங்கேயும் அந்த வெள்ளை வேணாம் பார்த்தோன்னும் இன்னும் அடித்து வண்டியை விரட்டி எங்கெங்கேயோ சுத்தி சந்து சந்தா பூந்து கடைசியில அந்த வெள்ள வேணிக்கிட்டு இருந்து எஸ்கேப் பாய் போயிடறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த வில்லனை தான் காட்டுறாங்க அவன் அசால்ட்டா ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திட்டு சேர் அடிச்சுல சோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் சரி அவள் தான் முடிஞ்சிருச்சு படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இல்ல இப்போ நம்ம ஹீரோ எதாவது பண்ணாம விட மாட்டான் போலகிறது ஹீரோட போன் எடுத்து பாத்துட்டே இருக்கான் அதுல வந்து என்ன பண்றானா அப்படியே அந்த கடைசியா யூஸ் பண்ண பேட்டர்ன் தெரியும் தெரியுமா ஒரு மாதிரி ஷேப்ல வச்சு பார்த்தா ஷேட்ல சோ அந்த மாதிரி பார்த்து பேட்டர்ன் ஓபன் பண்ணிடுறான் ஓபன் பண்ணி முதல்ல அவன் கடைசியா பண்ண காலை வச்சே வந்து பாத்தீங்கன்னா அதுல அட்ரஸ் இருக்கும் சேவ் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்குது அவங்க அம்மா அட்ரஸ் அவங்க வீட்டுக்கு இப்போ இவங்க கிளம்பி போயிட்டு இங்கே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து நடந்ததெல்லாம் வந்து பிளா பிளான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பயந்து போய் பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொடூரமான ஒரு சைக்கோ ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் கையில பூச்சி மருந்து அடிக்கிற மிஷினோட சுத்திட்டு தயவுசெய்து பிடிச்சி உள்ள போடுங்க எங்களை எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது சரிங்க வண்டியோட நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க அவங்க பார்த்துட்டு இது ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாரிங்க அவசரத்தில் தான் எழுத அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா கால் பண்ணுறாங்க எங்கள் அம்மா இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உன் மாமனாருடைய கடைசி பர்த்டே இது அதாவது அவருக்கு உடம்பு சரி இருக்கும் அவர் சாகிற கண்டிஷனில் இருக்கார் ஸோ அதனால் அவன் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க ஏமா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை எதுவும் இவங்க சொல்லலை ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா என் ஃபோனு என் ஃபோனுக்கு நான் ஒரு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது அங்கே எடுக்கிற அந்த சைக்கோ எஸ் நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ கட் பண்ணிடுறாரு பேசல என் ஃபோனை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் இது ஒரு சாதாரண கேஸ் தான் இது இது ரொம்ப பெரிய கொலகார கேஸ்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் தனியாக பர்மிஷன் வாங்கணும்னு போது வேறு எதுவும் பண்ண முடியல வேணால் உங்களுக்கு நாங்கள் வந்து எஸ்கார்ட் பண்ணி உங்கள் வீட்டில் விடுறோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு காருக்கு சம்மாடி போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உடஞ்சதெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு வீல் எல்லாம் மாற்றிக்கிட்டு போலீஸோட எஸ்கார்ட்டோட அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அவங்க வீடு வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டாங்க இல்லையா இப்படி போயிட்டே போது நம்ம ஹீரோ திடீர்னு சைடுவேல ஒரு வெள்ளை வேணை பார்க்குறாரு அதை பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டு ஹார்ட் பீட்லாம் அடிக்க ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தா அது வேற ஏதோ வண்டி அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அந்த வெள்ளை வண்டியாகவே அவருக்கு தெரியுது அப்படி தானே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தோனா யோசிச்சுட்டு இருந்தோம் அதுதான் எங்க பார்த்தாலும் தெரியும் இந்த மாதிரி ஹைவேஸ்ல வெள்ள வண்டியை பார்த்தாலே ஒரு பயந்துட்டு இருக்காரா இவர் மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியும் பயப்படுறாங்க இப்போ அந்த அவங்க ஊருக்குள்ள வரத்துக்கு அந்த சிட்டிக்குள்ள நுழையிறாங்க வந்து பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லாவே அந்த வெள்ள வேணா தான் இருக்குது ஒரு கட்டத்துல போலீஸ் வேன் தாண்டி போயிடுது அந்த இடத்துல ஒரு வெள்ள வண்டி இருக்குது இவர் வண்டி நிறுத்திட்டு பயங்கரமா பயப்படுறாரு பின்னாடி குழந்தைங்க அந்த வெள்ள வண்டியை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க எந்த அளவுக்கு மனதளவுல அந்த ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கும்னு பாருங்க ஸோ அந்த மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க வேற யாரோ இந்த மாதிரி பயந்து பயந்து இவங்க வந்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க அதாவது அவங்க அம்மா அப்பா ஸோ அவங்க ரெண்டு பேருமே வயசானவங்க அப்பாக்கு சுத்தம் உடம்பு முடியாம இருக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவர் டயர்ட் ஆயிட்டாரு சரி நீங்க தூங்குங்க பசங்க வந்தாலும் அவங்களை எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பருக வச்சுட்டு இப்ப வெளியில ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒருவேளை பசங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறாங்க யாருமே இல்ல என்னடா சவுண்ட் கேட்டுச்சு சரி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பக்கம் யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வில்ல கையில இந்த பூச்சி மருந்து டேங்கோட நடந்து வந்துட்டு இருக்கான் யார் சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த மாதிரி ஹன்ஸ் உங்க பயனாமா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவருடைய ஃபோன் எனக்கு ரோட்ல கிடைச்சது பாருங்க இது உங்க பேரம் பேத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் சொல்லும்போது ஆமாம் ஆமா என் பையன் வந்துட்டே தான் இருக்கான் கொடுங்க போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல இல்ல அவர் வரட்டும் அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அவர்களே குத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க வீட்டுல கொழா இருக்கா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு எங்க எதுக்குன்னு கேட்கும்போது அப்படியே கால காட்டுறாரு ஒரே கொப்பளம் கொப்பளமா இருக்கு அந்த மருந்து ஒரு காலில் பட்டுச்சுல அந்த மருந்துக்கு அவ்வளவு போறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உடனே அந்த பாட்டி வந்து வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க என்னங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனோமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்ல இல்ல இல்லங்க கழுவுனாலே வாஷ் பண்ணாலே சரியா போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு இவங்க கிட்ட கேட்கிறாரு உங்க பையனை அன்ச நீங்க தான் முழுக்க முழுக்க வளர்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னங்க கேள்வி இது என் பையன் அவன் நான் வளர்க்காம வேற யார் வளர்ப்பான் அப்படின்னு கேட்ட உடனே நல்லா அருமையா வளர்த்திருக்க ஒரு பொறுப்பு இல்லை ஒரு மரியாதை இல்லை எவ்வளவு கேவலமா வளர்த்து வச்சிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க டென்ஷன் ஆயிடறாங்க யோ யார் யா நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வளர்ப்பை பத்தி பேசிருக்க கிளம்பு தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது பிடிச்சி தள்ளு தள்ளும் தர்றாங்க அவன் அசைய மாற்றான் அவன் தான் ஏழடிக்கு இருக்கிறானே அப்படியே பாக்குறாங்க அவன் சைக்கோத்தனமா பாக்குறத பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையான அவன் பொழுது சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒன்னும் வெளியில வந்து வாயை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு உள்ள வரான் உள்ள வந்துட்டு இவங்க கத்துறாங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவர் பாவம் வயசானவர் அவருக்கு ஒண்ணுமே கேட்கல பர்ஸ்ட் அதுக்கப்புறம் கேட்டு பொறுமையாக எழுஞ்சு வராரு அதுவும் திறக்கலாம்னு சொல்லிட்டு சாவி எத்துடுறாரு சாவி கீழ விழுந்துது அதை எடுக்கிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவருக்கு இந்த கேப்ல அவன் வந்து நம்ம பாட்டி அடிச்சு வாயை பொத்தி தர தர மேல இழுத்துட்டு வந்து கரெக்டா ஒரு டோர் லாக் பண்ணும்போது ஒரு அடி அடிக்கிறான் டோர்ல அடிச்சு அவர் கீழ விழுறாரு அதுக்கப்புறம் புடிச்சவங்க ரெண்டு பேரையும் உள்ள போட்டு உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்ல அந்த சீன் அங்க கட்டாயி அப்படியே நம்ம ஹீரோ ஃபேமிலியை தான் காட்டுறாங்க அவங்க போலீஸ் பந்தப்து சந்தோஷத்தோட அப்படியே வந்துட்டு இருக்காங்க இது கிட்ட வந்தோம்னா நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ்கார கிட்ட வந்து சார் சார் இது வரைக்கும் போதும் நீங்க வந்தது இதெல்லாம் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க வயசானவங்க சார் அங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரி சார் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திருப்பிட்டு போயிடறாங்க சோ இங்க ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு வெளியில் நடந்தது ஒன்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்புறம் அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு நேரம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரண்ட் டோர் கிட்ட விட்டுட்டு டோரை தட்டி தட்டி பாக்குறாங்க டோர் ஓப்பனே ஆகல அந்த இடமே அமைதியா இருக்கு ஏன்னா இது அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே பின் டோர் வழியா போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அம்மா அப்பான்னு கத்துறாரு ஒன்றும் சவுண்ட் வரல போயிட்டு இவர் ஃப்ரெண்ட் டோர் ஓப்பன் பண்ணி வர்றாரு இங்கே இருக்க ஃபேமிலி உள்ளே வர நம்ம ஹீரோயின் வந்து பாட்டிக்கு நம்ம செஞ்ச கேக்கை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக்கெல்லாம் கலஞ்சு போய் கிடக்குது இந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா எங்கே போயிருப்பாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு டவுட் வருது பயங்கரமாக ஒரு பயந்து போயிருக்காரு நேராக வெளியில வந்து அந்த தெருல அந்த வெள்ள வண்டி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லி அவரோட வண்டி இருக்குல்ல அந்த வில்லன் தேடி கிட்டிட்டு வந்துட்டானா அதனால் என்ன பண்ணாலும் அந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுறாரு அதுக்கப்புறம் பின்டோர் வழியாக உள்ளே வந்து அவன் உள்ள இல்லை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இருக்கிற பூட்டு எல்லாத்தையும் பூட்டு விட்டுட்டு அப்படியே வராரு இந்த கேப்ல நம்ம பசங்க வந்து வாடி நம்ம தாத்தா பாட்டி எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேலே போறாங்க தட்டி தட்டி பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் டோரை அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு எங்க தாத்தா பாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் மோட்டை வழியா பாக்குறாங்க பார்த்துக்கிட்டு அலறிட்டு ஓடிட்டு வராங்க தாத்தா பாட்டியை யாரோ அடிச்சு போட்டு வச்சிருக்காங்கம்மா ரெஸ்ட் ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தா இவங்க அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே வந்து பார்க்கும் நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்கோ உள்ள இருக்கானே தெரியாம என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா டோரையும் லாக் பண்ணிடுறாரு அவரும் வந்து என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல வரும்போது

தெரியல அவருக்கு பூட்டெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல அப்படியே கிட்ட வருவான் பாருங்க சாவட் ஸ்ட்ரோம் போல விட்டான் அப்படி கிட்ட வரும் மாதிரி டக்குனு டோரை ஓப்பன் பண்ணி வெளில ஓடி வந்துடுறாரு வெளியில ஓடி வந்து பார்த்தா அந்த ஏரியாவே ஜிலோனுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது அங்கே காட்டு பகுதி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு இப்போ ஒரு மூஞ்சை காட்டுறாங்க அந்த ஸ்ப்ரே பட்ட இடங்கள்லாம் அப்படியே கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாரு நின்று யோசிக்கிறாரு அப்படியே பயத்தோட ஆனால் உள்ளே பார்த்தா ஃபேமிலி மாட்டிகிட்டு இருக்குது என்ன நடந்தாலும் ஃபேமிலியை காப்பாற்றி தானே ஆகணும் சரி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி பொறுமையாக போகும்போது டோரை உடச்சிக்கிட்டு அவன் வெளியில் வருவானா இதை பார்த்தோன்னா மறுபடியும் பயந்து போய் காட்டுக்குள்ளேயே ஓடுறாரு பாருங்க அங்கே பண்ணிக்கு ட்ராப் வச்சிருப்பாங்க பொழுது அதில் கால் மாட்டி விழுந்து பின்னாடியே அவன் தொத்திட்டு வரான் அப்படி அப்படி சுற்றி கித்தி ஓடி என்ன பண்ணுறாருனா ஒரு ரவுண்டாக ஒரு ஆட்டத்தை காட்டி விட்டுட்டு மறுபடியும் ஓடி வராரு ஓடி வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் கத்துறாங்க இங்கே பாருங்க நாங்கள் சேஃபாக இருக்கோம் நீங்கள் முதல்ல சேஃபாக இருங்க ஏன் உங்கள் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருனா நான் அங்கே இருந்தால் சேஃப் கிடையாது நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ரூமுக்கு போகிறதுக்கு ஏன் மாதிரி நிறைய கட்டைங்க இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே பொறுமையாக மேலே ஏறிட்டு இருக்காரு எப்படியாவது அந்த ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கிறார் இப்போ பின்னாடியிலேருந்து கேமரா காட்டுவாங்க பாருங்க அப்படியே வேக வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவோட காலை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவரும் பார்த்து பயந்து கத்துறாரு என்னன்னு பார்த்தா அவன் வந்துட போறான்ற ஒரு பயம் பார்த்துட்டோம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு இவரு ஒரு குழந்தை பயப்படுற மாதிரி பயப்படுறாரு அப்படியே அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க அப்படியே கீழே விழுந்து கதறி கதறி அழுகுறாரு அவங்க அப்பா வர்றாரு அப்பா அப்பா அழுவாதப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு அவங்க அம்மா வந்து ஐயோ என் குழந்தைக்கு மூஞ்சி இப்படி ஆயிட்டு வா வா உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே ரெஸ்ட் ரூம்ல தூக்கி உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கழித்துட்டு ஒரு குழந்தை மாதிரி குளிப்பாட்டிட்டு இருக்காங்க அந்த ஒரு மூமெண்ட் தான் இவருக்கு புரியுது பெரியவங்களை மதிக்காம அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டு அவங்கள திட்டி தீத்துக்கிட்டு நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு நம்ம இன்னுமே ஒரு குழந்தை மாதிரி தானே இருக்கோம் நம்மளை குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க பொழுது தான் அந்த இடத்துல போலீஸ் கூட்டமே வந்திருக்குது அந்த இடத்துல நடந்ததெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து இந்த குழந்தைங்களை சேஃபாக வந்து ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க அது இந்த குழந்தைங்க பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ண அந்த சைக்கிள் வந்து நிற்பானா என்னடா இவன் என்ன பண்ண போகிறான் குழந்தைங்களை அப்படின்னு யோசிச்சா செல்லங்களா இதுக்கெல்லாம் காரணமே காரணம் உங்க அப்பா தான் சரியா உங்க அப்பாவோட ஆட்டிடியூட் தான் முழுக்க முழுக்க காரணம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல பயந்து போய் குழந்தைங்க பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே அவன் பாட்டு போயிடும் எதுவும் பண்ணாம கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்க அம்மா வராங்க வந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அந்த கிழமை இதுக்கப்புறம் மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க சிட்டில இப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போல அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காரு ஆளே கம்ப்ளீட்டா மாறிட்டாரு அந்த கோமான ஆட்டிடியூட் அதெல்லாம் சுத்தமா இல்ல அந்த அளவுக்கு பயம் காட்டிட்டு போயிட்டு இருக்காரு அந்த கிழவரு சோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து வேலை கிளம்புறாங்க இவர் வந்து ரொம்ப பொறுமையா பேசுறாரு பாத்துமா பார்த்து போமா ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டால் சண்டை கிண்ட போடுறதுன்ற மாதிரி பயந்து போயிட்டு சரிங்க நீங்கள் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவியாம மாறிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அப்படியே குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறாரு அப்படி கூப்பிட்டு போகும்போது ஸ்கூல் பில்லு வச்சுருக்காங்க அதனால் குழந்தைங்க ஓடும்போது ஏ ஓடாதீங்க ஓடாதீங்க பொறுமையா போங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு இவரு இவரோட ஆட்டிடியூட்லேயே தெரியுது அந்த பயம் இவரை விட்டு இன்னும் போகலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அந்த வெள்ளை கலர் வேன் அப்படியே கிட்ட வர மாதிரி காட்டுறாங்க பொறுமையாக பாத்தீங்கன்னா அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க சோ இந்த படம் எப்படி இருந்தது வித்தியாசமா இருந்ததா எப்படி நம்ம மூவி செலக்ஷன் சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்னா நீங்க யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்